والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها ما فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب ثمود بطواها إذ انبعث أشقاها فقال لهم رسول ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في سورة الأنفال والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழைத்து உரித்தாகும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரின் மேலான ஒப்பற்ற தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் இன்னும் கண்ணியமிக்க ஈமாம்கள் மீதும் ஈமான் கொண்ட அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் நம் மீது விதிக்கப்பட்ட இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது மார்க்கத்தை தான் படைத்த தன்னுடைய அடியார்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வினிலே நல்ல அமைதி பெறுவதற்காகவும் பல சட்டத்திட்டங்களை வகுத்து அதை நடைமுறைப்படுத்தி காட்ட இந்த புவி உலகிலே முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். ஆனால் இந்த உலகம் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலை விட்டும் வெகு தூரமாகி தங்களுக்கு தாங்களே நன்மை செய்கின்றோம் என்ற பெயரிலே தீமைகளை செய்து கொண்டு எந்தவித காரியங்களிலும் முழுமையான நிறைவோ அமைதியோ இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் இன்று கண்கூடாக பார்க்கின்றோம். அது அரசு அங்கமாக இருந்தாலும் சரி, அரசு அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த வகையில் பார்த்தாலும் இன்று மிஞ்சி நிற்பது பிரச்சனை ஒன்றுதான். சமீப காலமாக வித்தியாசமான பிரச்சனைகள் நம்மை சுற்றி உலா வந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம்.
பேப்பரை பிரட்ட முடியல, தொலைக்காட்சியை வந்து செய்தி பார்க்க முடியல. எங்க பார்த்தாலும் வன்முறை, கொலை, கொள்ளை, குழப்பம் இவைகள் தான் நடைபெறுகிறது. ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறோம், ஒரு வாரத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா தொடர் கொள்ளை. ஏதோ கந்திரியில் வந்து கொடி கட்டி தொடர்ந்து விசேஷம் 10 நாள் கொண்டாடுற மாதிரி கொலையும் கொள்ளையும் தொடர் சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்குன்னு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையை சுற்றிலும் அரசு அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறார்களா அல்லது அக்கிரமக்கார கும்பல்கள் அதிகமாக இருக்கிறார் பார்த்தோமேனால் நம்மால் சரியாக சொல்ல முடியாது. 22ஆம் தேதி கொள்ள, 23ஆம் தேதி கொள்ள, 24ஆம் தேதி கொள்ள என்ன செய்ய கொள்ளைகளும் கொலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தோம் முந்தா நாள் நடந்த கொள்ளை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு 5 பேர் அடிச்சிருக்காங்க. நேற்று என்கவுண்டர் பண்ணி கொலை செய்ததாக நேற்று தொலைக்காட்சியிலாம் பார்க்குறோம். அக்கம் பக்கத்தவர்களெல்லாம் நிம்மதியாக வாழ முடியலை. போலீஸ் யாரை குற்றவாளின்னு சொல்லும், எப்படி சுடும், யார் சாவோம், யாருக்குமே தெரியலை. செத்தவன் உண்மையிலே குற்றவாளியா இல்லையா அதுவும் தெரியலை. குற்றவாளிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சம்பந்தமாக இருக்கா இல்லையா அதுவும் தெரியலை. அந்த குற்றத்தில் பங்குடையவர்கள் யாரெல்லாம் அரசாங்க வர்க்கம் பின்னணியில் இருக்கிறா அதுவும் தெரியலை. கொள்ளையடிச்சதுக்கு பின்னால் யாருன்னு பார்த்தா வங்கியில் உள்ளவங்களே அதுக்கு வழிகாட்டுதலாக இருக்காங்க. இப்படி எந்த பிரச்சனையை எடுத்து பார்த்தாலும் யாரை நம்புவது என்ற பிரச்சனை தான் இருக்கு. மக்களுக்கு அரசாங்கம் மீது நம்பிக்கை இல்லை, அரசுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு அரசு அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை. மொத்தத்தில் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் மனிதனுக்கு இல்லை. இப்போ பார்த்துருக்கேப்போம் சமீபாலமாக தெரு தெருவில் எந்த தெருவில் பார்த்தாலும் நாய் கும்பலாக இருக்குது, இஷ்டத்துக்கு அடித்து கொண்டுட முடியாது. அதுக்கு புழுக்கிராசு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு புழுக்கிராசுன்னு ஒன்று இருக்குது. நாய் அடித்தாடி செய்யும், வந்து கேட்போம் ஏன் அடித்தேன்னு. டவர் வைக்காதீங்க, பிரச்சனை என்ன பிரச்சனை, சிட்டுக்குருவிலாம் அழிஞ்சு போயிடும். சிட்டுக்குருவி மேலும் பயங்கரமான கவலை அந்த அமைப்புக்கு. இங்கு ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம், அன்றாடம் விநியோகம் செய்யக்கூடிய பால் விலை ஏற்றம், மின்சார தட்டுப்பாடு, மின்சார விலை ஏற்றம் வரப்போகுது. அன்றாட ஏழைகளின் வாகனமாகிய அரசு பஸ்ஸு அது ஏற்றம். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஒருபுறம் இருக்க, ஒரு முறை எதை பற்றி கவலை இல்லாமல் நாய்க்கும் நரிக்கும் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு மேலே கருணை காட்டுவதற்கு என்ன செய்ய ஒரு கும்பல் இருக்கு. அப்போ நாட்டில் என்னதான் நடந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இந்த குழப்பம்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. தெருவில் நடமாட முடியலை, ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் தாயும் மகளுமோ அண்ணனும் தங்கையுமோ தகப்பனும் மகளுமோ நிற்க முடியாது. எதிர்த்தாக்கல பார்த்தா மிக பிரம்மாண்டமான லெவலில் ஒரு ஆணும் பெண்ணும் படுக்கறையில் இருக்கக்கூடிய காட்சிகளை படமாக சோரொட்டியாக மாற்றி எல்லா பொதுமக்களும் கூடக்கூடிய இடங்களே இருக்கு. அதை பார்த்துட்டு போன வயசு பையன் செய்கிறாங்க, பெண்களை இறக்கி பண்ணுதாங்க, கற்பழிப்புகள் நடக்கு, ஆசிரியரே மாணவியை கர்ப்பமாக்குதாரு, இதெல்லாம் பார்க்குறோம். சர்வசாதாரணமாகிட்டு இருக்கோம். அதாவது இறைவனுடைய வழிகாட்டுல விட்டு தூரமாகிவிட்டதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு எதையெல்லாம் தடை செய்தானோ அதையெல்லாம் இன்று தாராளமயமாக்கி விட்டார்கள். அல்லாஹ் எதை தாராளமாக்கி சொல்லி தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டானோ அதை எனக்கு என்ன செய்ய முடியல, காணவே முடியல. இதற்கு விதிவிலக்கு ஏகத்துவம் பேசக்கூடிய சகோதரர் கூட இல்லை. ஆரம்ப காலத்தில் நம்ம ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இதன் மூலியமா மக்களை கொண்டு வந்து ஏகத்துவத்தை கொண்டு வருவோம் சொல்லி புறப்பட்டவர்கள் உண்டு. இன்று அவர்களாலே ஏகத்துவத்தை சொல்ல முடியல, தனது அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியல. அரசியல் இறங்கி ஒரே காரணத்திற்காக எனது தொகுதியில் மாதா கோயில் இருக்கு, அதுக்கு சரியான நடைபாதை இல்லை, ரோடை சரி செய்யணும் சொல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்களும் சென்று விட்டார்கள். ஏன் அது அரசியல், அங்க அப்படித்தான் சாக்கடை அழும்போது நின்னா சாக்கடை தெரிக்கத்தான் செய்யும். சாக்கடையை சுத்தம் பண்ண போறாங்க கிளம்புனாங்க, ஆனா சாக்கடை சுத்தமாவது இல்லையோ, நம்மையில இதுவரைக்கும் சாக்கடை தெரிச்சிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. மாதா கோயிலுக்கு ரோடு வேணும், யார் சொல்லுதா, ஆரம்ப கால தவிய சிந்தனுடைய நம்ம அருமையான பிரியத்துக்குரிய ஒரு சகோதரர். இன்னொரு சகோதரர் என்ன செய்தாரு, முஸ்லீம்களுக்கெல்லாம் போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லி 20 பேரை கொண்ட வேனில் 8 பேர் 10 பேர் அமர்த்தி அரசாங்கத்துக்கு வேனுகளையும் கார்களையும் டூ வீலர்களையும் கணக்கு காட்டுவதற்காக அங்கங்கு நிற்கக்கூடிய வேலை இல்லாமல் வீட்டுக்கு கணக்காத சிறுவர்களை அழைத்து கொண்டு வந்து எல்லோரும் கட்சி கொடியை தோளில் போட்டுக்கிட்டு செய்கிறாங்க. பீடியும் சிகரெட்டை வாங்கி பொய்த்து கொண்டு உரிமை போராட்டத்திற்கு புறப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம்.
அவங்களுக்கும் தெரியல என்ன செய்யணும்னு என்ன காரணம் எதை பார்த்தாலும் பிரச்சனை என்ன காரணம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா சொல்கின்றான் நபியை பார்த்து இந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதத்தில் இருந்து நீ என்ன செய்யுங்க தீர்ப்பு செய்யுங்க சட்டத்திட்டம் நான் வழங்கியிருக்கேன் அதை விட்டு விட்டு இவர்கள் ஜாகிலியத்தினுடைய அங்கேயால தீர்ப்பை எதிர்பார்த்தார்கள் சொன்னால் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் சீரழிந்து விடுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான் திருமறையில் அழகா சொல்றான் சூரத்தில் மாயதாவில் 49வது மற்றும் 50வது வசனத்தை சொல்ல பாருங்க வஅனைக்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ் வலா தத்தபூ அஹ்வாஹும் வஹதர்ஹும் அயப்தினுக அம்பாலி மா அன்ஸலல்லாஹ் இலைக்க பயின் தவல்லௌ ஃபாலம் அன்னமா யுரிதுல்லாஹ் அயுப்ஸிபஹும் பிபாலி துனுபிஹும் பயின் கஸீரம் மினன் நாஸி லபாஸிகூன் அபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யப்கூன் சட்டத்திட்டங்களை கொண்டு அவர்களுக்கு தீர்ப்பு செய்வீராக அவருடைய மனவெச்சிகளை பின்பற்றாதீர் அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்து சிலவற்றை விட்டும் அவர்கள் உண்மை திருப்பி விடாதபடி அவர்களிடம் எச்சரிக்கையா இருப்பீராக ரசூலுல்லாஹே சொல்லுதா நீங்க தீர்ப்பு செய்யுங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு அல்லது சட்டத்தை கொண்டு தீர்ப்பு செய்யுங்க அவர்கள் திருப்திக்காக வேண்டி அவர்கள் மனவச்சு பின்பற்றாதீங்க எச்சரிக்கையா இருக்க ஏ நீ கொஞ்சம் அசந்தா அரைச்சுவாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அப்புறம் சரி பண்ணிடலாம் சொல்லி உங்களை சேர்த்து கூட்டு போயிருவாங்க நீங்களும் கொள்கை இழந்துருவீங்க ஆனால் அல்லாஹ்வோட விஷயத்தில் என்ன செய்யாதீங்க வளைந்து கொடுக்காதீர்கள் எச்சரிக்கையா இருங்க என்று அல்லாஹ்வோட தூதருக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகிறான் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் சில பாவங்களின் காரணமாக நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க நாடுகின்றான் அப்படி யாராவது சட்டத்திட்டத்தை புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிரச்சனையே கவலையே வேண்டாம் அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்வான் அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சிருவான் தனது பிடியால் பிடித்துக் கொள்வான் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாக இருக்கிறார்கள் அப்ப பாவிகளா இருக்க என்ன காரணம் சொல்லலாம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை புறக்கணிச்சுட்டு தனது மனவெச்சையில தனது மனதில் தோன்றிய விஷயங்களை எல்லாம் சட்டங்களாக கொண்டு வந்ததனால் ஏற்பட்டதுதான் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம் அல்லாஹ் தெளிவா சொல்ல பாருங்க கிட்டத்தட்ட குடியரசு சட்டங்கள் அமலுக்கு வந்து 63 வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க சட்டங்களை திருத்திக்கிட்டு தராங்க மனிதர்களால் மனிதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் எந்த நோயாளியாவது தனக்கே மருந்து பார்க்க முடியுமா ஒரு நோயாளி தன்னை தானே மருத்துவராக மாறி தனக்கு தானே வைத்தியம் சொல்ல மாட்டான் இன்னும் சொல்லப்பான மருத்துவரே நோயாளியானால் தன்னை விட சிறந்த மருத்துவர் தான் ஆடுவார் அப்ப ஒரு பலகீனமான மனிதன் தன்னை காத்துக்கொள்ள ஒரு பலமான சட்ட திட்டங்களை எப்படி கொண்டு வர முடியும் அப்ப பலகீனங்களுக்கு அப்புறப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்ட திட்டம் தான் மனிதர்களே காக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப அல்லாஹ் அதைத்தான் சொல்லுதான் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை விட்டு இவர்கள் புறக்கணித்து விடுவார்களானால் அவர்கள் பெரும்பாலான பாவிகள் தான் அல்லாஹ் ரப்பல் தெளிவாக கூறுகின்றான் மேலும் அடுத்து அழகாக கேட்க பாருங்க அவர்கள் அஞ்ஞான கால தீர்ப்பையா விரும்புகிறார்கள் உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார் அப்ப மக்கள் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தங்களுடைய மனவெச்சிகளை பின்பற்றி பழைய காலத்தில் இருந்த எந்தவித நாகரிகம் இல்லாத கொலையும் கொடூரமும் மிச்ச காலத்தில் இருந்த சட்ட திட்டங்களை பின்பற்றுறாங்க தீர்ப்பு வழங்குவதற்கு அழகான சட்ட திட்டங்களை வழங்குவதில் அல்லாஹ்வை விட அழகானவன் யார் இதுதான் பிரச்சனை இப்போ அப்ப மக்கள் என்ன செய்தாங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு தமக்கு தாமே என்ன செய்யறாங்க சட்ட திட்டங்களை தீட்டுக் கொள்வதனால எதையுமே செயல்படுத்த முடியல பார்லிமெண்ட் கூடியாச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க பார்லிமெண்ட் கூடுனா ஒரு 4 பொதுமக்கள் கூடுற இடத்தை விட மோசமா இருக்கு பார்லிமெண்ட் நடத்தவே முடியல அங்கெல்லாம் இருப்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களா அல்லது அந்தந்த ஏரியாக்களில் உள்ள ரவுடிகளா இல்ல அடி அநீதி இழைக்கக்கூடிய கொடுங்கோலர்களா என்ற சந்தேகமா இருக்கு எந்த அளவுக்கு பாருங்க பார்லிமெண்ட் தொடங்கி 1 மாசம் 2 மாசம் ஆனாலும் சரி ஒரு சின்ன பிரச்சனை வச்சுக்க செய்ய மாட்டாங்க பார்லிமெண்ட் நடத்துவதே கிடையாது பார்லிமெண்ட் நடத்தப்படுறதே முடியாது மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை ஆனா இன்னும் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க
மக்களுடைய வரிப்பணத்தை சாப்பிட்டாங்க, மக்களுடைய வரிப்பணத்தில் சவுசா வாழ்ந்தாங்க. ஆனால் அங்கே போய் எந்த கோரிக்கையை முன் வைக்கணுமோ அதை முன் வச்சு மக்களுக்கான ஒரு நலத்திட்டங்களை கூட கொண்டு வர முடியலை. எந்த கட்சியிலிருந்து ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்கு. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்துதான் காரணம் ஒழிய வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க, ஓரிரு வாரங்களுக்கு முன்னால டெல்லியினுடைய ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு. என்ன வழக்கு? ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க, அதை தடுக்கணும் என்ற ஒரு வழக்கு. அதுக்கு நீதிபதி ஹைகோர்ட் டெல்லியில உள்ள ஹைகோர்ட் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்தாரு, ஓரின சேர்க்கையெல்லாம் ஒன்றும் பெரிய தவறுலாம் சொல்ல முடியாது, அவங்களா இஷ்டப்பட்டு பண்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குற்றத்திற்காக ஒரு சமுதாயத்தை அழைச்சிருக்கான், ஒரு சமுதாயத்தை அழைச்சிருக்கிறான். ரொம்ப சாதாரணமா சொன்னாரு, அது ஒன்றும் தவறு இல்லை. ஒருத்தருக்கு ஒரு இஷ்டப்பட்டு செய்யலாம், ஒரு ஆணும் ஆணுமாக பெண்ணும் பெண்ணுமாக வாழட்டும், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயம் என்று விஷயம் கோர்ட்டு கொண்டு வராங்கன்னு சொன்னார். யார் இவர்? டெல்லியில உயர் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு ஜட்ஜ். அப்ப என்ன கொடுமைன்னு பாருங்க, எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இவர்களுக்கு. உண்மையிலேயே மானம் வெக்கம் சொரணைகள் எல்லாம் இருக்கிறான்னு சந்தேகமா இருக்கு. அவர் யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மனிதன் முதலில் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதன் மனிதனாக இருக்கும் பொழுதுதான் ஒரு சட்டத்தை செய்ய முடியும், அமல்படுத்த முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பாவத்திற்காக ஒரு சமுதாயத்தை தலைகளாக புரட்டினானோ இன்னும் இருக்கு அந்த கடல், டெட்சின் சொல்லக்கூடிய சா கடல் என்று சொல்லக்கூடிய இன்னும் கடல் எழுதி இருக்கு, அத்தாட்சியா இருக்கு. அல்லாஹ் புரட்டி இருச்சுட்டான், சமுதாயத்தை அழைச்சிருக்கான். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற வரைக்கும் இந்த வழக்கு அடுத்து போக போதான். அதுக்கு எரிச்சுறாங்க ஆளுங்கட்சியான காங்கிரஸ் சொல்லுது, இந்த வழக்கை நாங்கள் தீர்ப்பை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் மாட்டோம். இது என்ன ஒரு நியாயமான விஷயம் பாருங்க. இந்த ஜட்ஜு சொன்ன தீர்ப்பை இவங்க ஆதரிக்கவும் இல்லையா, ஆனால் எதிர்க்கவும் மாட்டாங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? அவர்களுக்கு உடன்பாடு இருக்கு. மொத்தத்தில் இந்த மக்கள் எல்லாம் கலாச்சார சீழலில் என்ன செய்யணும், சீரழிந்து போக வேண்டும் என்பதை தான் இந்த மக்கள் முன்வைக்கிறாங்க. அப்பதான் தாங்கள் வாழ முடியும். இப்ப பாருங்க, என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட அந்த அஞ்சு பேர் உண்மையான குற்றவாளியா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவங்க என்கவுண்டர் செய்யப்பட்ட காரணம் என்ன? இரண்டு நாளில் சில லட்சங்களை கொள்ளடிச்சாங்க, ரொம்பவெல்லாம் இல்லை. ஒரு 5 லட்சமோ ஒரு 12 லட்சமோ மொத்தத்தில் 20 லட்சத்துக்கு கொள்ளடிச்சிருக்காங்க. இது நாட்டு மக்களை அச்சம் போட வைத்தது, மக்களை எல்லாம் தடுமாற வைத்து விட்டது. ஆனால் போலீஸ் தங்களது நம்பிக்கையை மக்கள் மீது வளர்ப்பதற்காக இந்த என்கவுண்டரை நடத்தி இருக்கிறது. இன்னும் ஒரு புற செய்திகள், என்கவுண்டரே நடக்கல, எல்லாருக்கும் ஒண்ணு போல வரிசையா விட்டு கொண்டு இருக்காங்க, துப்பாக்சி நடந்திருக்காங்க, இந்த அறிகுறிகள் செய்திகள் எல்லாம் செய்து ஆதாரபூர்வம் வருது. நாம் இங்கே வைப்பது ஒரே ஒரு கேள்விதான், உண்மையிலேயே என்கவுண்டர் செய்திருந்தால், அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால், லட்சங்களுக்கு என்கவுண்டர் என்று சொன்னால், கோடிகளை மக்கள் வரிப்பாளங்களை கொள்ளடிச்சு கொண்டு ஏன் என்கவுண்டர் பண்ணல? அவங்கள பூரா பதவியில் அமர்த்தி அழகு பார்க்கறீங்க, பார்லிமெண்ட்ல அவ்வளவு பேர் என்ன செய்யணும், வரிசையை நிறுத்தி சொத்து கணக்கு எடுத்து என்கவுண்டர் பண்ணணும். யாரெல்லாம் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துக்கப்பா, இது மக்களோட வரிப்பணம். பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல சில லட்சத்துக்கு நாங்க கொண்டிருக்கோம் ஆட்களை சுட்டு கொள்ளும், நீங்க பல கோடியை கொள்ளடிச்சிருக்கீங்க. எங்களுடைய பணம், மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய ரத்தம் உயர்வை சுவிஸ் பேங்கில் உழைஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்திய பொருளாதாரம் முடங்கி கிடக்கு, இந்தியாவுடைய எல்லாம் நல்ல காரியங்களும் முடங்கு செய்ததற்கு நீங்க அணிதமிச்சிருக்கீங்க. இதுதான் உண்மையான தீவிரவாதம் எனவே உங்களை கொள்வேன் என்று சொல்வதற்கு முதுகெலும்பு இருக்கிறதா? இவங்களுக்கு திராணி இருக்கான்னாட்டா இல்ல. ஏன் குற்றம் சாட்டுபவரும் குற்றம் சாட்டப்படுவோம், எல்லாரும் திருடங்க, எல்லாருமே திருடங்க. அதனாலதான் சுவிசில இருந்து கணக்கு வர மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது. வந்தா எல்லா கட்சியில் உள்ளவர்களும் மாட்டுவாங்க. அப்ப எப்படி பாருங்க, மக்கள் மொத்தத்துல தங்களுடைய இன்றைய பொழுது எப்படியாவது கழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒழிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், ஒழுக்கமிக்க ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னு எந்த ஆட்சியாளரும் கவலை இல்லை. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எதுல பார்த்தாலும் பிரச்சனை. திடீர் பாருங்க, எங்க ஒரே விபத்துக்கள், கார்ல வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அதெல்லாம் போய் ஏன் கட்டுப்பாட்டு அளக்கு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுதுனால என்ன அறிவிப்பு செய்தா? குடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். அப்ப குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு இஸ்லாம் சொல்லுது, ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அப்ப குடிக்கிறதுக்கு அனுமதிச்ச ஒருத்தனை வண்டி ஓட்டும் போது எப்படி குடிக்காம போவோம்? ஒருத்தனை உபச்சாரம் பண்ணதுக்கு அனுமதி கொடுத்துட்டு இந்தந்த நேரத்தில் உபச்சாரம் பண்ணிக்க, இந்தந்த நேரத்தில் பண்ணாதனா எல்லா நேரத்திலும் நான் பண்ணுவான். ஏன் அரசு அதை செய்கிறது, ஊக்குவிக்கிறது? அப்போ ஒரு தீமையை சொல்ல சொல்லிட்டு ஒரு தீமையை செய்ய விட்டுட்டு அதுக்கு என்ன பீரியட் போட்டு செய்யறீங்க, பாடமா நடத்துறீங்க?
पत्ल पत्मकाल उपचार सटमें ओरिन
வாழ்க்கை ஃபுல்லா பேசினாங்க ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ்வை வணங்குங்கள், சைத்தான் வந்து வளைக்குங்க. ஏன் அல்லாஹ் அதைத்தான் சொல்ல சொல்லியிருக்கான். இன்னைக்கு இதை தொலைச்சதுனாலதான் நம்ம சமுதாயமும் சரி, ஏக மனிதர்களோட சமுதாயமும் சரி, என்ன இருக்கு, சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு, அல்லாஹ் வணங்குது இல்லை, சைத்தான தூரமாக்குது இல்லை. இன்னும் சிலவர் அல்லாஹ் வணங்குவாங்க, சைத்தானவன் புரியுதுக்கு ரொம்ப வருத்தம், அவனை கூட வச்சுக்கிட்டது பிரச்சனை அதுதான். அப்ப அல்லாஹை வணங்குது என்னது, அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், எல்லா காரியங்களும் கட்டுப்படுதல். அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், அல்லாஹ் நம்மை விசாரிப்பான், அவனிடம் மட்டுமே நாம் பதில் சொல்வதற்கு பொறுப்புள்ளவனா இருக்கின்றேன் என்று என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதன் நினைக்கணும். அப்ப அந்த மாதிரி நினைச்சு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாதான் அல்லாஹ் வணங்குதாகும். நம்ம என்ன வணக்கம் என்பதை வெறும் தொழுவுக்குள்ள குணாகட்டோம், வணக்கம் என்பதை வெறும் தொழுவுக்குள்ள குணாகட்டோம். இப்ராஹிம் நபி சொன்னத ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், அல்லாஹ் அல்லாஹ் தன திரும்ப சொல்ல சொல்லுதான், இந்த சலாத்தி நுசுகி மகியாய மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்ன சொல்லுதான், எனது தொழுகையும் நான் அறுத்து பலியிடுதலும் எனது வாழ்வும் மரணம் அல்லாஹ்வுக்கு தவிர வேற எதுக்காக இல்லை. இப்ப நாம எதோட தான் நிற்கோம், இன்ன சலாத்தில மட்டும்தான் நிற்கும். ஏன் நம்ம சமுதாயம் அறுக்கிறது கூட எங்கேயா இருக்கு, தர்காலபையா இருக்கு, சர்ச்சிலா இருக்கு, கோயிலுக்கு நினைச்சாங்க பணம் கொடுத்து விடுதாங்க. கோயில் குடைகளுக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய சமுதாயமாக நம்ம மக்களை என்ன கேட்டா, நம்ம பஜார்ல இருக்கோம், தொழில் பண்ண முடியாது, எதுக்கு கேக்குறான், அவன் பச்சையான சிற்கு வைக்கிறதுக்காக, சிலை வழிபாட்டுக்காக, கற்களையும் மரங்களையும் மண்களையும் வணங்குவதற்காக நம்மிடம் பணம் கேட்கும் பொழுது இதுதான் சரியான சந்தர்ப்பம், உனக்கு நான் பணம் தரேன் வாங்கிக்க, உன்னோட செலவுக்கு வாங்கிக்க, ஆனா அல்லாவுக்கு இணைவுக்கு தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன், அல்லாவுக்கு இணைவுக்கு எவ்வளவு பாவம் என்னைக்காவது சொல்லியிருக்கமா, ஆனா அவ்வளவு சொல்றதுக்கு தைரியம் இல்ல, குறைஞ்ச போச்ச முதலாளி இல்லைன்னு சொல்லி நன்கூடையா தரம் மறுத்துருக்கமா, இல்ல அவன் வந்தா சிரிச்சுக்கிட்டே கொடுக்க. என்ன காரணம், அவர்களை பாய்த்து விட்டால் என்ன ஆயிப்போம், என் ரிசிக்கு கட்டாயிரும், எனக்கு வருமானம் போயிடும். அப்ப அல்லாஹ் வருமானத்தை தாரானா, அல்லாஹ் படிகளுக்கான இந்த மக்களா, இதுல யாரெல்லாம் இருக்க, கொள்கை பேசக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி காரியங்களுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இன்னும் சில பேர் நளினமான முறையில, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை, என் வீட்டுக்காரி கொடுத்துட்டான், எதுக்கு கந்தரிக்கு, நமக்கு இதுல எல்லாம் உடன்பாடு இல்லை, நான் தெளிவா இருக்கேன், யாரு என் வீட்டுல கொடுத்துருந்தாங்க, என்ன ஒண்ணு செய்ய முடியல. அப்ப அவர் மனைவி அவர் கண்ட்ரோல் இல்லை, அதானு அவர் மனைவி கண்ட்ரோல்ல இருக்கணுமா இல்லையா, அப்படி கொடுப்பதால் அந்த மனைவி அடிச்சது குடும்பம் நடத்த கூடாத, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மனைவியோட அல்லாவுக்கு இணை வைக்காத ஒருவர் எப்படி வந்து குடும்பம் நடத்த முடியும், ரொம்ப சர்வசாதாரணம் சொல்றாங்க. இன்னும் ஒரு நபர் சொன்னார் பாருங்க, வேடிக்கை என்னது, எங்க வீட்டுல எல்லாரும் தர்காவுக்கு போனாங்க, அங்க போய் இரு செஞ்சாங்க, சமைச்சு சாப்பிட்டாங்க, நான் கூடவே போனேன், நான் தர்காவுக்கு வர மாட்டேன்ட்டேன், சாப்பாடு ஹலால் தானே, அந்த மாதிரி சாப்பிட்டேன். உண்மையிலேயே இவர் புத்தி சுவாதீனம் உள்ளவர் தானா, இவருக்கு உண்மையிலே கொஞ்சமாவது வேலை செய்தா, அதை அழகா சொல்றாரு, நமக்கு எல்லாம் தெளிவு, எது தெளிவா, ஏகத்துவத்தில் தெளிவா இருக்காரா, குடும்பத்தை மட்டும் கொண்டு விடுவாரா, அங்க சமைப்பாங்களா அந்த தர்காவில், அதை வாங்கிருச்சு வரான், நமக்கு சாப்பாடு ஹலால் தானே பாய், அதனால அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன் என்று சொல்லுவார். அப்ப இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யல, இன்னும் இஸ்லாம் போய் சேரல, இஸ்லாத்தின அடிப்படையான அக்கீதா போய் சேரல, நீ வாயிலே என்ன செய்யறாங்க, இருக்கு புத்தகங்கள் மலிவா கிடைக்கி, என்ன செய்யும் மலிவா கிடைக்கி, ஒரு புரோக்கர் ஐசியா நடத்திடலாம், ஆனா என்ன இல்ல, இஸ்லாம் இன்னும் இல்ல மக்கள் மத்தியில, ஏகத்துவ வாயிலே இஸ்லாம் இல்ல, அல்லாஹ் கோடி மார்க்கத்தை எதிர்கொண்டு மக்கள் நினைச்சாங்க, தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு ஈமான் இழந்துருந்தாங்க. தலைவர் சொன்னா சரி, தலைவர் சொன்னா தப்பு, அவங்க தலைவர் சொன்னா தான் எதையும் செய்வேன் என்று அல்லாஹ்வை ரசூலை விட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, தன் தலைவர்களுக்கு கட்டுப்பட்ட மக்களாக மாறிவிடுகிறார்கள். இப்ப என்ன காரணம், இவர்கள் தங்களை மக்கள் மத்தியில ஒரு ஏகத்துவாதிகளாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றார்களே தவிர அல்லாஹ்விடம் பதிவு செய்ய விருப்பம் இல்லை. அப்ப அதுதான் காரணம். அப்ப வந்து காபிர் மக்கள் வந்து சிலாத்தை அறியாததற்கும் நம்ம மக்களை சிலாத்தை அறிந்து கொண்டு புறக்கணித்ததற்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. அதனாலதான் இந்த சமுதாயமும் அந்த சீரழிவு செய்யல தப்பல்ல, அதன் விளைவாக பாருங்க, ஒரு டீச்சரை கொலை செஞ்சது யாரு தான், முகமது இஸ்மாயில் சொல்லக்கூடிய முஸ்லீம் பையன் தான் கொண்டு இருக்கான். என்ன காரணம், அந்த வீட்டுல இல்லை இல்லை தீன் இல்லை, அந்த தாய் போட்டு என்ன இல்லை, மார்க்கம் இல்லை, நல்ல ஒழுக்கத்தோடு வாசிருந்தா கொலை செய்ய போறானா, இல்லை. அப்ப எதை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்வை வணங்காமல் சைத்தானோட யாரெல்லாம் தோளோடு தோல் சேர்த்து கை ஓர்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு சீர்கழிவும் என்னது மனச்சீர்வுகளையும் கண்டிப்பா ஏற்படும் அந்த பூமியில. அப்போ நாம் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம் வாழ போகிறோம், அதை திட்டமிட்டு அழகாக வாழணும்.
கையில கொஞ்சமா பண்றதானே செய்வோம், எடுத்து தொட்டும் செலவழிச்சிட மாட்டோம், கரெக்டா செலவழிச்சு பட்ஜெட் போட்டு சரியான முறையில செய்வோம். அந்த பணத்தை செலவழிப்பைய மாச கடைசியில் சங்கடப்படணும். அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கை, நமக்கு எண்ணி தரப்பட்ட சில நாட்கள் அதை என்ன செய்யணும், பட்ஜெட் போட்டு செலவழிக்கணும். ஒவ்வொரு நாளையும் சரியான கணக்கிட்டு போல செலவழிக்கணும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் கேட்பான். மறுமையில நீ இவ்வளவு பூமியில தங்கி இருந்திய, என்ன செய்தாய், என்னுடைய மார்க்கத்தை நீ இந்த பூமியில நிலைநாட்ட முயற்சி பண்ணியா, எனக்கு எதுல எல்லாம் கட்டுப்பட்ட, எதுல எல்லாம் நீ கள்ளத்தனம் பண்ண, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்காம விடுவானா? அப்ப நிச்சயமா நம்மள கேள்வி கேட்பான். அதற்காகத்தான் இந்த பூமியில விட்டு வச்சிருக்கான். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்வின் வாழ்க்கையினுடைய எஞ்சியுள்ள பகுதியை சரியான முறையில திட்டமிட்டு நாம என்ன செய்யணும், செலவழிக்கணும். இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்விடம் நாளைக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாத குற்றவாளியாக நம்ம நிறுத்தப்படுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மிகவும் சொற்பமான சில நாட்களை கொண்டதுதான். இது இங்க தெரியலான மரமையில் அதைத்தான் சொல்ல போறோம், இல்லைன்னா சில மணித்துளின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹ் நம்மளை நிறுத்த போறோம். அப்ப இந்த வாழ்க்கையை சரியான முறையில திட்டமிட்டு செலவழித்து முதலில் நாம் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி மற்ற மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லாத வரைக்கும் நாம் அல்லாஹ்விடம் குற்றவாளிகளாகத்தான் நிறுத்தப்படுவோம். எனவே இந்த பூமியில யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும். மக்கள் மத்தியில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி எடுத்து சொல்லணும். இது அல்லாஹ் சூழலில் மரணித்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் என்ன ஆயிடுவோம், அல்லாஹ்விடம் பாவிகளாக நிறுத்தப்படுவோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் அனைவரையும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வைத்து அதே நிலையிலே மரணிக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாங்கள் ஜும்மானுடைய முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதோவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மார்க்கத்தை உறுதியாக மேற்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை முதல்ல நம்மளிடமிருந்து நம்ம வீட்டில் இருந்தால் தொடங்கணும். இன்னைக்கு நாம் வந்து பல ஆண்கள் உறுதியாக இருப்போம், ஆனால் அந்த ஆண்கள் வந்து சில காரியங்களை செய்ய முடியாது, தடையாக இருப்பது வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய துணைவியாக இருக்கக்கூடிய மனைவிமார்கள், அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்கள், இல்லை என்றால் சகோதரிகள், இப்படி ஏதாவது ஒரு வகையில் பெண்கள் வீட்டில் அடிச்சுதாங்க, அவர்கள் பிரெயின் வாஷ் செய்யப்படுதாங்க அல்லாஹ்வோட மார்க்கத்தை விட்டு தூரமாவதற்கு. அதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம்லாம் தேவையில்லை. இன்றைக்கு நாம் என்ன செஞ்சுருக்கோம், காசு கொடுத்து கேபிளை வாங்கி வீட்டுக்குள்ளே விட்டு எல்லா மக்களையும் மூல செலவு செய்வதற்கு நாமே மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டுறோம். சினிமாவை விட பல மடங்கு ஒரு நச்சுக்கருத்தை விதவிக்கக்கூடியதுதான் சீரியல். இன்றைக்கி நீ சீரியலில் சொல்லப்படுது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன தெரியுமில்ல, மூட நம்பிக்கை வளர்த்துக்கொள்ளணும். எந்த காரியமாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்து தான் செய்யணும். அதில் சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் எந்த காரியமாக இருந்தாலும் செய்யணும், ஜாதகம் பார்த்து தான் செய்யணும். ஒருவனுக்கு ஒருத்தி தான் வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், பல பெண்களை திருமணம் முடிக்காமல் வைத்துக்கிடலாம். மனைவியின் அந்தஸ்து ஒருத்திக்கு தான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை உரிமை சட்டங்கள், அடிப்படை சட்டங்களுக்கு அப்படியே நேர்மாறாக நீ சீரியல்ல சொல்லப்படுது இந்த விஷயங்களை தான் பல்வேறு பெயர்கள்ல, பல்வேறு புனை பெயர்கள்ல, பல்வேறு கதைகள்ல என்ன செய்யுது, மத்தியானம் 12 மணிலிருந்து தொடங்கி ராத்திரி 11 மணி வரைக்கும் துண்டு 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 துண்டாக செய்யப்படுது. ஒவ்வொரு டிராப் டிராப்பா விஷங்கள் ஏற்றப்படுகிறது. நீ நம்ம பெண்கள் மத்தியில என்ன இருக்கு, இன்னைக்கு மிகவும் சாதாரணமாக இந்த கொள்கையெல்லாம் ஏறிடுச்சு. இது மட்டுமல்ல, நமது வீட்டில் வயது வந்த பெண்களுக்கு அறிவுறுத்தப்படும் விஷயம் என்ன தெரியுமா, நீ வயதுக்கு வந்து விட்டாயா, வாலிபத்தி வந்து விட்டாயா, நீ என்ன செய்யணும், உடனடியா யாருக்காவது ஒரு காதல் கடிதம் கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் உனக்கு ஒரு காதல் கடிதம் வந்தே இருக்கணும், அப்பதான் நீ வயதுக்கு வந்த உண்மை. எங்க சொல்லப்படுகிறது, சீரியல்ல சொல்லக்கூடிய விஷயங்களே அது. நீங்க வாலிபத்தை வந்துட்டா என்ன செய்யணும், கண்டிப்பா ஒன்றோ இரண்டோ அதற்கு மேலேயோ ஆணுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் செய்யணும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிடணும். செல்போன் இல்லாம நீங்க வாழக்கூடாது, செல்போன் இல்லாம நீங்க வாழ்ந்துடவே கூடாது. செல்போன் உங்களுக்கு இருதயத்தை விட அருகாமையில் இருக்கணும், இருதய துடிப்பை விட அதிகமா என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த ரிங்டோன் கேட்கணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாய நாசத்தில் போய் கொண்டிருக்கிறது. இந்த இதுக்கு நம்ம வீடுகள்லாம் யாரும் விதிவிலக்கு இல்லை. படிக்கிற பெண்களுக்கு பாருங்க எவ்வளவு விலை உயர்ந்து செல்லு கேட்டா வீட்டினோட தொடர்பு கொள்ளணும். காலேஜ் பஸ்ல போகுதுங்க, காலேஜ் பஸ்ல தான் வராங்க, ஆனா தொடர்பு கொள்றதுக்கு எப்படி செல்லு,
திருச்சி வரைக்கும் ஒரு சிஸ்டம் உள்ள பெரிய வீடியோ கேமரா பொருத்தப்பட்ட அழகான விலை உயர்ந்த செல்கள், விலை கட்ட 10,000 12,000 18,000 அதை எதனாலும் செஞ்சிடலாம். குளுட்டத்தின் முறையாக எய்ட்ஸ் மாதிரி ஈஸியாக வாங்கிக்கலாம். எய்ட்ஸ் மாதிரி மிக இலவாக குளுட்டத்து விளையாண்டு வந்துடும். எல்லாம் அபா ஆபாச கலாச்சாரம் வந்துடும். இத்தனைக்கு மேலே பெண்களுக்கு என்ன செய்கிறாங்க, தந்தைமார்கள் கடையில் போய் பாடி ஸ்ப்ரே வாங்கி குடிக்கக்கூடிய சூழ்நிலை சாதாரணமாக பார்க்க வேண்டிய இன்னைக்கு பாடி ஸ்ப்ரே உடம்புல போட்டு அதுக்கு மேலே புர்காவை போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடித்து காலேஜுக்கு பெரிய அகலமான ஒரு செல்போனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் நீ நம்ம சமுதாயத்தில் அதிகமாக இருக்கு. மற்ற இந்து மக்கள் கூட அந்த அளவுக்கு செல்போன் வசதியால் வாங்கி கொடுக்கல. நீ நம்ம சமுதாயத்தில் இருக்கு என்ன காரணம், நம்ம எங்கேயாவது கஷ்டப்பட்டு பணத்தை உண்டு பண்ணிடுவோம், உள்ளூர்லையோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டுக்கோ போய் நாம் பாடுபடுவதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் தயக்கம் காட்டுவதே இல்லை. ஆனால் என்ன செய்தோம், சரியான முறையில் செலவழிப்பதில்லை. பெண்களுக்கு அள்ளியலை கொடுப்பது, அம்மாவுக்கு தெரியாமல் மனைவிக்கு, மனைவிக்கு தெரியாமல் அம்மாவுக்கு, இதில் என்ன செய்யுது, டெலிஃபோனில் புறம் பேசுவதற்கென்றே பல மணி நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்லில் எப்படி பேசுகிறாங்க, புறம் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புறம் கோழு பொய் இதையெல்லாம் சொல்வதற்கு கூட இந்த செல்போன் நினைச்சுக்கிறது மிக பிரம்மாண்டமான முறையில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் சைத்தா எந்தெந்த வடிவத்தில எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணுமோ அத்தனை வடிவத்தில் இருக்கான். ரேஷங்கார்டில் மட்டும்தான் பேரை சேர்க்கிறேன், ரேஷங்கார்டில் மட்டும்தான் பேரை சேர்க்க முடியல, மற்ற எல்லாத்துலையும் அவனை சேர்த்தாச்சு. குடும்ப அங்கத்தினராக இருக்கான். கல்யாணமா சைத்தான கெடுத்த முடிவு எடுக்கும், கல்யாணமா சைத்தான கெடுத்த முடிவு எடுக்கும். தொலை போடுமா வேண்டாம பஜருக்கு சைத்தா அனுமதி கொடுத்தா தான் வருவோம், இல்லைன்னா வீட்டில் தூங்குவோம். இல்லைன்னா இருக்கவே இருக்கு 8, 8, 9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நவீன முறையில் எனது பஜரை பிற்படுத்தி தொழுறது எந்த உடனே என்னைக்கே ஒரு நாளைக்கு மையமாய் கடந்துட்டா எந்த தொழுட்டு போயிடலாம். ஆனால் உடம்பு வலி எனக்கு ஒசாரலன்னு சொல்லி நித்தமுமா நம்ம குடிச்சிட்டு படக்கூடிய குடியாரர்களா அந்த கலாச்சாரத்தில் இருக்கும் அப்போ ஏற்பட்ட சகோதரர்களா இல்லையே. அப்போ ஏன் டெய்லி இப்படி ஆகுது, காரணம் நாம் படுக்கும்போது பாயுதவாணி மட்டும் இல்லை சைத்தானே கூட போட்டே படுக்கும். அதான் காரணம், அவனை கேட்டு தான் படுக்கும், அவனை கேட்டு தான் செய்தோம், படுக்கை விட்டு எழுதும். அந்த அளவுக்கு நாம் சைத்தானுடைய பிடியில் நாம் இருக்கோம். நம்ம மனைவிமார்கள் இருக்காங்க, நம்மளுடைய பெண் பிள்ளைகள் இருக்கு, நம்மளை ஆண் மக்கள் இருக்கிறாங்க. சைத்தானுடைய சூழ்ச்சியும் அவனுடைய வக்கர புத்தியும் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கு. நம்மளையே நம்ம காக்க முடியலையே. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த நாடை யாரு காப்பா, இந்த நாட்டுடைய மக்களை யாரு காப்பா, நல்லாட்சி எங்கேருந்து வரும். அப்ப எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய முன்மாதிரி சமுதாயமாக நாம் தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ்வை மறந்துட்டோம், அல்லாஹ்வை நம்ம சுத்தமா மறந்துட்டோம். ஒரு காரியத்தில் நினைச்சவங்க ஒரு காரியத்தில் விட்டுறதும், அல்லாஹ்வை விட்டு விட்டு நினைவுறது அது அல்ல. எல்லா காரியங்களும் அல்லாஹ் நிறைவேற வேண்டும், அதுதான் அல்லாஹ்வை வணங்குவதாகும். அப்படி இடைவிடாமல் அல்லாஹ் வணங்கினால்தான் சைத்தான் நம்ம விட்டு தூர போவான். நல்லா வளைக்கிறது, சைத்தானை விட்டு நாமெல்லாம் தூர வர முடியாது. சைத்தான் தான் நம்மளுடைய நடத்தை பார்த்து தூர போனோம். அதுதான் பெருமானார் அழகா சொன்னாங்க, இந்த உமர் ஒரு வழியாக வந்து கொண்டிருந்தாரே, ஆனால் அந்த வழியே வந்த சைத்தான் தனது பாதையை மாற்றிக் கொள்ளுவான். யார் மாற்ற மாட்டா, உமரத்தார் எல்லாம் மாத்தல. அப்ப என்ன தெரியுது, ஒரு மூமின்னு செய்ய முடியாது, சைத்தான தூர வர லேசல முடியாது. நாம் இருக்க உறுதியை பார்த்து சைத்தான ஓடிடுவோம். அந்த முயற்சி நம்ம எடுத்திருக்கோமா, இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய கண்ணியம், நம்மளுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கு, கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால தான் நம்ம சமுதாயத்தில் கூட என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. காரணம் என்ன, எல்லோருமே தங்களுடைய குருவாக ஆலோசனை கேட்பவராக யாரை வச்சுருக்கோம், இபிலிஸோட கூட்டாளிகளாக, இபிலிஸோட வாரிசுகளை தான் வச்சுருக்கோம். அப்போ அதனால தான் நமக்கு எல்லாமே இப்போ குறைஞ்சிக்கிட்டே போகுது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மனதில் இருந்த வேண்டும். நாம் முஸ்லீம், முஸ்லீம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள், இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தியும் சமாதானம் மிக்க அமைதி மிக்க ஒரு பூஞ்சோலை போன்ற ஒரு வாழ்க்கை, இதையெல்லாம் நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ரொம்ப பெரிய அளவில் வழங்கலாலும் அடிப்படைகளை வழங்கி, அதாவது நாம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் பாலுக்கும் விஷத்துக்காக என்ன செய்யணும், நமக்கு பகுத்தாயக்கூடிய தன்மை வேணும். அல்லாஹ்வுக்கும் அறிவுரைக்கும் சைத்தானுடைய அறிவுரைக்கும் வித்தியாசமான தெரியணும். ஹலாலுக்கும் ஹராமுக்குள்ள வேறுபாடு அறிய தெரியணும். நல்லதுக்கு கெட்டதுக்குள்ள ஒரு விஷயங்கள் தெரியணும். நாம் நினைச்சுக்கலாம் நமக்கு அதெல்லாம் தெரியுமானே, நம்ம உலக விஷயத்தில் எப்படி இருக்கோம், பெரிய சயின்டிஸ்ட்களாக இருக்கும் உலக விஷயத்தில், உலக விஷயத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கும். ஒரு பெண்ணு கடைக்கு அனுப்பி ஒரு கிலோ பருப்பு வாங்கிட்டு சொல்லுங்க, 100 கேள்வி கேட்பாங்க, அந்த பருப்புக்கு கேரண்டி. இது அப்படி போகுமா இப்படி போகுமா,
குழஞ்சு போகாத நல்லா இருக்குமான்னு அந்த அளவுக்கு புத்திசாலித்தா நம்ம இருக்கோம். ஒரு துணியை ரேசை எடுத்துருக்க மாட்டோம், அந்த துணியை செய்வோம். அதுக்கு லைஃப் கேரண்டிலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. சம்பாத்தியம் பண்ணதும் எந்த ரூட்ல யாரை பிடிச்சி என்ன பிசினஸ் பண்ணலாம் அறிவு இருக்கு. அவன் குடும்பத்துக்கு ஒரு சொத்து வாங்கினா என்ன செய்யணும், போய் நேரடியா வில்லங்க இருக்கான்னு சர்டிபிகேட் போட்டு பார்க்கும் எல்லாம் செய்யணும். ஆனா மறுமைக்காக சேர்த்து வச்சதுல வில்லங்க இருக்கான்னு பாக்குறது இல்லை. என்ன காரணம் அதுல, இது தெரியாது. என்ன தெரியாது, கண்ணுக்கு பண்ண பணம் தெரியாது. அவையெல்லாம் நன்மைகளா இருக்கு. அப்ப நம்ம வந்து லாபம் நட்ட கணக்கு தான் பார்க்க முடிய, நன்மை தீமை கணக்கு பார்க்கல. எனவே லாபம் நட்டம் பார்க்கக்கூடிய வியாபாரியாக அல்லாமல் நன்மை தீமையில பிரித்தரக்கூடிய அந்த ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய குரானுடைய அந்த ஆய்வுரைய தெளிவுரைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும், அடித்தளமாக இட்டு நல்ல முறையில வாழ்க்கைய கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் திருப்திகரமான சிறந்த ஈமான்தாரியாக வாழ்ந்து அதே நிலையில மரணிக்கணும். அதுதான் சிறந்த வாழ்வு, அதுதான் சிறந்த மரணம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழாத வரைக்கும் இந்த உலக மக்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியாது, ஒரு சைத்தியத்தையும் ஒரு செய்தியும் சொல்ல முடியாது. நம்மை நாமே காக்க முடியாத மோசமான சூழ்நிலையில மரணிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு துர்மரணம் நம்மை விட்டு அல்லாஹ் ரப்பலான காக்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் ரப்பலான அனைவரையும் உண்மையிலே முஸ்லீம்களா வாழ வைத்து எந்த மனிதருக்காகவும் வளைந்து கொடுக்காத அல்லாஹ்வின் மார்க்கத்தை உறுதியாக பட்டு பிடிக்கக்கூடிய மூமின்களா வாழச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக ஜும்மாவுடைய இரண்டாவது இரண்டு செய்கின்றேன். வாஹிர தௌவான் அலி ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.